டுடே ஐல் பி ஹேவிங் மீல்ஸ் அட் பானு ஹோட்டல். இது விருதுநகர், விருதுநகரில் பானு ஹோட்டல்னு சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு. அங்கே சாப்பிடுவேன். ஐ எம் அட் பானு மெஸ் இன் விருதுநகர். விருதுநகர் பானு மெஸ்ஸில் இருக்கேன். நாட்டுக்கோழி, கடல், கூட்டு, so I ordered meals, veg meals along with that one country chicken, நாட்டுக்கோழி குழம்பு. சுமாராக தான் ஆகுது. இது காய், இது காலிஃப்ளவர், காலிஃப்ளவர் ஃப்ரை. கூட்டு பரவாயில்ல, எல்லாம் இது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, கூட்டு நல்லா தான் இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது. வெங்காய பச்சடி தமிழ்நாடு. லெட் மீ டேஸ்ட் த சிக்கன் கிரேவி. நல்ல அருமையாக இருக்குது. தேங்காய்லாம் அரைச்சி போட்டிருக்காங்க. கோகனட் கிரேட்டிங்ஸ் அண்ட் ஆல் தே புட், இட்ஸ் ரியலி குட். ரொம்ப நல்லா இருக்கு. குழம்பு கேட்டேன், மீனோட கொடுத்தாங்க. They give fish gravy with a little bit of fish, small piece of fish. Let me taste country chicken. Country chicken, as you know, is hard. Easy ah pick mudiyudhu, able to remove it easily. Well cooked, well cooked. இட்ஸ் குட் டேஸ்ட், டேஸ்ட் இஸ் குட், நல்லா இருக்கு டேஸ்ட். சாப்பாடு வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா அருமையாக இருக்கு. ஸ்கின் கிரேட், நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது தேங்காய்லாம் நிறைய அரைச்சி விட்ருக்காங்க. கரெக்டு காரம், ரொம்ப காரமும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. ட்ரை பண்ணுறேன். அருமையாக இருக்கு. மீன் முட்டை வந்துட்டு அப்படியே கலக்கியிருக்கு. யூனோ ஃபிஷ் எக்ஸ் ரைட், இஃப் இட் கெட்ஸ் டிசால்வ் இன் கிரேவி ஹவு இட் வில் டேஸ்ட் சேம் வே. மீன் முட்டை குழம்புல கரைஞ்சிச்சின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அருமையாக இருக்கு, ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அதான் மீன் முட்டை உடஞ்சிருக்குது, அதனால அந்த டேஸ்ட் அப்படி இருக்கு. மறுபடியும் மீன் குழம்பு கேட்டேன், திருப்பி மீன் பீஸ் கொடுத்தாங்க. ஐ கேன் டு ஃபிஷ் கிரேவி, தே கேம் மீ ஸ்மால் பீஸ் ஆஃப் ஃபிஷ். I like this. In Tamil meals, they give this raita, onion pachadi. அருமையாக இருக்கு தமிழ் சாம்பார். கேரட், பொட்டேட்டோ, ஏன்னா அப்புறம் ஒன்று கொடுக்குறாரு தான். போட்டுங்க
நல்லா இல்லை, சுமாராக தான் இருக்குது, இட்ஸ் நாட் குட். பட்டர் மில்க் மோர் மோர் எப்பவும் போல நல்லா தான் இருக்கு, அதில் ஒன்றும் இல்லை. ஸோ ஐ ஃபினிஷ் மை மீல்ஸ், இஸ் அ பில் 90 ஃபார் த மீல்ஸ், 160 ஃபார் த கண்ட்ரி சிக்கன் கிரேவி. கண்ட்ரி சிக்கன் கிரேவி 160 ருபீஸ், இட் இஸ் ஒர்த் இட். பரவாயில்ல, நாட்டுக்கோழி குழம்பு 160 ரூபாய்க்கு பரவாயில்ல, ஆனால் மீல்ஸ் 90 ருபீஸ் ஒர்த்தே இல்லை. ரைஸ் சுமாராக தான் இருந்துச்சு, கூட்டு பரவாயில்ல, கடலையும் பரவாயில்ல, அப்புறமா இன்னொரு பொரியல் இது காலிஃப்ளவர் நல்லாவே இருந்தில்ல. அப்பளம் கொடுப்பாங்க இல்லை மீல்ஸுக்கு, மீல்ஸ் அப்பளம்லாம் ஒன்றுமே இல்லை, வரும் ஊருக்காக மட்டும்தான். குழம்பு நல்லா இருந்துச்சு, ரசம் நல்லா இருந்தில்ல, மோர் பரவாயில்ல. 90 ரூபாய் அது வேஸ்ட்டு, ஆனால் நிஜமாகவே ஹைலைட் வந்து மீன் குழம்பு தான். அது சும்மா தான் கொடுத்தாங்க, குட்டி குட்டி மீன் போட்டு, முட்டை வந்து ஏதோ உடஞ்சிட்டு இருக்குது போல, மீன் முட்டை, மீன் முட்டை உடஞ்சிருந்தா குழம்பு எப்படி டேஸ்ட் இருக்கும், அருமையாக இருக்கும் தேங்காய் அரைச்சி விட்டு. தி ஹைலைட் வாஸ் தி ஃபிஷ் கிரேவி விச் தி கேவ் எஸ் எக்ஸ்ட்ரா, நோ சார்ஜ் அட் ஆல். ஃபிஷ் எக் ஹஸ் ப்ரோக்கன் அப் அண்ட் யூ நோ த இட் இஸ் லைக் ரவா, லைக் சூஜி, you know right? So when it is broken up, you know the taste, it will be enhanced. Fish gravy with the fish eggs being broken up. Fish gravy was a highlight, it was really good. You can take it as separate, 150 I think. I didn't take it, but only gravy they gave, you know, but if you take along with the fish, it is it would be really good, 150. And the chicken also was good, it's so good. Overall a decent experience. This is Virudhunagar. Thank you friends for watching.